வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களால் கேள்வி இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு சைட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஆனது உங்களுக்கு ரெகுலராக உடனுக்கு உடனே வந்துக்கிட்டு இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் தான் நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்புன்னு சொன்னால் இது ஒன்று வந்து நான் இத்தனை நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து ஃபுல் ஃப்ரீ கிடையாது, அதில் நிறைய அனைத்து கீ கேட் இருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் பே பண்ணி இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி வரும். சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோ கீ அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இல்லை டீஃபால்ட் செட்டிங்ஸ்னால இதில் மெனு இவ்வளோதான் இருக்குது, ஆப் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சார் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க என்னென்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய வயர் சைஸ் கால்குலேஷன் பண்ணுறக்கு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் பவர், அப்ரண்ட் பவர், லென்த்து, ஓகே, அப்புறம் எர்த்திங் சிஸ்டம், நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ இருந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எர்த்திங் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இங்கே எவ்வளோ அடியில் நம்ம எர்த்திங் பண்ணோம், எவ்வளோ ஆழத்தில் எந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணோம், நடுவில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்லாம் வந்துடும். இந்த ஆப்பில் வந்து ஆப் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இங்கே நம்ம எத்தனை எவ்வளோ எர்த்துக்கிட்டு வந்து போட போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கான லென்த் போடணும், அதுக்கப்புறம் நம்ம சாயில் டைப் வந்து இங்கே செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ராக்கியாக இல்லை கஸ்டமைஸ்டாக இல்லை க்ளேயா ஷேப்பாக இல்லை அக்ரிகல்ச்சரல் லேண்டாக அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டிவிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஃப் வோல்டேஜ் எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதெல்லாமே நம்ம கொடுத்துட்டா இங்கே கீழே வந்து நம்மளுக்கான லென்த்து பெத்து அது மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்தது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு அது மாதிரி இருக்கிற எல்லா கல்குலேஷன்ஸும் நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்டி ரெஜிஸ்டர்ஸ் கலர் கோடிங்கு, ஓகே, இதில் முக்கால்வாசியெல்லாம் ஃப்ரீ இல்லை, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்ததாக நாளைக்கு ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு ஆப் பற்றி, அதாவது வந்து எலக்ட்ரோடையோட் அப்படின்னு சொல்கிற ஆப்பு, அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளியாக இருக்குது. பட் இருந்தாலும் இதுலேயும் ஸ்டில் அது மாதிரியே அதில் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து நம்ம மோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆப்பை தான் நான் வந்து காட்ட போகிறேன், சேஃபான ஒரு ஆப் தான். அதில் வந்து இதில் அன்லாக்காக இல்லாததெல்லாம் அதில் வந்து அன்லாக்காக இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா ஏன் வந்து இது தனியாக போகிறேன்னா இது எலக்ட்ரிக்கல் ஆப், அது எலக்ட்ரானிக்ஸ் ஆப். பட் இருந்தாலும் இதில் வந்து லாக் பண்ணி இருக்கிறதெல்லாம் பாதியெல்லாம் எலக்ட்ரானிக்ஸோட இது, அதெல்லாம் வேணுன்னா நம்ம வந்து இதில் அன்லாக் பண்ணோம். பட் இருந்தாலும் எலக்ட்ரிக்கலோட்ஸும் இதில் கொஞ்சம் லாக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ், பவர் ஃபேக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கப்புறம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பஸ் பார் கால்குலேஷன் பண்ணுறது, சைஸ் கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாகில் இருக்குது. சரி, இது ஓட்டலாம். அடுத்து மோட்டார்ஸுக்கு போகலாம். மோட்டார்ஸில் மோட்டரோட கரண்ட்டு, பவர், வோல்டேஜ் அது மாதிரி இருக்கிற எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். மோட்டரோட ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அடரோட ஸ்லிப்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டார்க்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கீ கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதோட கனெக்ஷன் டயக்ராம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டார் டெல்டா அது மாதிரிலாம் மாற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் மோட்டார்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி டபுள் வெண்டிங் இருக்கிறதுல இந்த மாதிரி டபுள் வெண்டிங், லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி ஹை வோல்டேஜில் இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஃபேஸ், டி ஃபேஸ் வைக்கிற எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் டயக்ராம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 20 லீடு, 9 லீடு, 6 லீடு, 12 லீட் சிஸ்டம், 12 லீட் மோட்டார்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஆள்னால இருக்கிற எல்லா மோட்டர்ஸ்லேயும் லீட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே ஆள்னால எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்ல நியூ லேர்னர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இதில் வந்து எனர்ஜி கன்வர்ஷன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்,
வாட்ஸ் டெஸ்ல கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டார்க் கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள் கன்வர்ஷன், அது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி வேணுங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தியரட்டிக்கலாக இருக்கும், முன்னாடி நம்ம பார்த்துக்கிறோம் இல்லை கால்குலேஷன்ஸ் எல்லாம், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் கிளாஸ், இது வந்து என்னென்னு சொல்லலாம், நம்ம ஜீரோ கிளாஸ், கிளாஸ் ஒன், கிளாஸ் டூ, கிளாஸ் த்ரீ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோவில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இது வந்து நம்மளுக்கு எர்த்திங் பண்ணியிருப்பாங்க, த்ரீ பின் இருக்கும். இது வந்து இந்த மேக்ஸிமம் இதில் இந்த கிளாஸ் டூ வந்து நம்ம மேக்ஸிமம் சார்ஜஸில் ஃபுல்லாக நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கிற ட்ரில்லர்ஸில் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டபுள் இருக்கிறதுனா டபுள் சைட் இன்சுலேட்டட் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகே, அடுத்தது வந்து சிசிடிவி ரெசல்யூஷன்லாம் இதுலேயே பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு சிசிடிவியோட நம்மளோட ரெக்கார்டிங்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து நம்ம எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ப்ளக்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் அது மாதிரி எல்லாமே, அதுக்கப்புறம் ஒயர் கலர் கோடிங்ஸ், ஒவ்வொரு ஊரில் எந்தெந்த மாதிரி ஒயர் கலர் கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. யூஎஸ்எஸ்சி அது மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் பைப்போ டைமென்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா, ஒரு இன்ச் பைப் எவ்வளோ வருது, ரெண்டு இன்ச் பைப் எவ்வளோ வருது, எத்தனை எம்எம் இருக்குது, 6 mm சொல்கிறாங்க, இது எத்தனை இன்ச் வரும், அது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. கால்லேருந்து அது மாதிரி நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 24 inch பைப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக எல்லாத்தான டயாமீட்டர் அதோட இன்ச் கால்குலேஷன்ஸ் அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளக் அவுட்ஸ், அதாவது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ளக் அவுட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வேணால் நம்ம பை பண்ணோம். இது எங்கே மோட் ஆப் வந்து பெஸ்ட்டாக எங்காச்சும் எந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஆப் கிடச்சா சொல்கிறேன். மற்றபடிக்கு இதில் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு நம்ம தேவைக்கு அதிகமாகவே இதில் வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து எனேபிளாக இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம மோட் ஆப் சூஸ் பண்ணிக்கலாம், வேணால் பை பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் ஏதாச்சும் இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இதில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இதில் மோட் ஆப் என்னாலும் சொல்லுங்கள், மறக்காமல் எப்படியோ தேடி பிடிச்சி போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.